சிறுவனாக இருக்கும்போது அடிக்கடி குற்றாலத்துக்கு எங்களை எக்ஸ்கர்ஷன் கூட்டு போவாங்க வருஷத்துக்கு அங்கே விபிஎஸ் நடக்கிற ஒரு அழகான ஹால் உண்டு ராக் ஹால் என்று சொல்லுவாங்க குற்றாலத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ராக் ஹாலில் வந்து பாடம் படிக்கணும் விபிஎஸ் கிளாஸ் அதெல்லாம் கிடையாது அந்த குற்றால நீர்வீழ்ச்சியில் ஆசை தீர குளிக்கணும் நல்ல அழகான கொய்யாப்பழம் பாருங்க என்ன டேஸ்டாக இருக்கும் கொய்யாப்பழத்தை வாங்கி தின்னு தின்னு ஜூரத்தில் விடுறதா எங்களுடைய வேலை ராத்திரில அங்கே குளிக்க போனா அந்த தண்ணி மலை மேலே அப்படியே ஓடி வரும் ஒருக்கந்த அந்த எல்லாம் பிடிச்சி தொங்கி கஷ்டப்பட்டு அப்போ இவ்வளோ பெரிய உடம்பு இல்லை இவ்வளோ பெரிய தொப்பு இல்லை அழகாக அந்த வேற பிடிச்சி ஏறி ஏறி டார்ஸ் மாதிரி நெனைச்சி மேலே ஏறி போயிடுச்சேன் சின்ன ஒரு நதி தான் ஆனால் மேலே விழும்போது அவ்வளோ அந்த நீர்வீழ்ச்சி தலை கொடுத்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் தும்பாக போயிடும் உள்ள அழுக்கு எல்லாம் ஓடி போயிடும் பேன் இங்கு நீர்னா எங்கேயோ போயிடும் நிறைய பேன் தொல்லையாக குற்றாலத்துக்கு போங்க எல்லாம் சீர்க்காது இது எண்ணெய் போட்டு எல்லாம் வந்து நிற்பாங்க டட்டா டாட்டா டாட்டா அடிக்கிறது இல்லை இந்த சாதாரண நதியை அந்த மாதிரி சுத்திகரிக்கணும்னு வச்சுக்கோங்க பரலோரத்திலேருந்து வருகிற அந்த சுத்தமான பளிங்கு போல தண்ணீர் உள்ள போ அந்த நதி வந்தால் என்ன சுத்திகரிப்பாக இருக்கும் ஒரு பக்கெட் நிறைய அழுக்கி சேறு சகதி க களிமண் எல்லாம் வச்சு இந்த குற்றாத நதியிட்ட பிடிச்சா போதும் தப தபான்னு அடிக்கிற அடியில் அந்த களிமண்லாம் கலங்கி எடுத்து வெளியே போய் ஒரு மூணு நிமிஷத்தில் அந்த பக்கெட் அத்தனை சுத்தமாக மாறி நம்மை சுத்திகரிக்கிற ஒரு நதிதான் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வருகிற நதி பர்சுத்தாவியாராகிய நதி